1800 ரூபாய்க்கு செஞ்சா அவங்களுக்கு சொந்த காசே போட்டு தான் செய்யற மாதிரி முடிக்கிற மாதிரி இருக்கும். வரும் என்ன பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல்ஸ் காஸ்ட் தான் தெரியும் இல்லையா. ஒரு கிளைண்ட்டு வந்து நம்ம பேசி முடிக்கிறோம், அந்த பில்டிங் வந்து ஒரு 10 மந்த்ஸ் ஆகுது வேலை. அந்த 10 மந்த்ஸ் டியூரேஷன்லேயே ஏகப்பட்ட டீவியேஷன்ஸ் இருக்கும். டெக்னிக்கலாக அந்த ஆர்சிசி எங்கே வரணும், அந்த பீமில் அவ்வளோ லோடு ரெஸ்ட் ஆகுமா, கட்டைல்மெண்ட் ராட்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்கோமா, அந்த பீமில் இவ்வளோ லோடு வருமா, கீழே வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுமா, காலம் எங்கே ப்ளேஸ் பண்ணால் இது கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு விஷயத்த வந்து ஒரு லைஃப் இருக்குல்ல, இப்போ அந்த ஒரு பெஞ்சு செய்கிறோம் அப்படின்னா இந்த பெஞ்சுக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் கரெக்டுங்களா. ஒரு 10 இயர்ஸ் வரும் சார், இல்லை ஒரு 15 இயர்ஸ் வரும் சார், இல்லை எனக்கு லைஃப் லாங் வரணும் அப்படின்னா டீக்கில் தான் நீங்கள் பண்ணணும் சார். என் பேர் வந்து ரவி ஆனந்த். நான் வந்து ஒரு 7 இயர்ஸாக அந்த ஃபீல்டில் இருப்பேன், சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருப்பேன். என்னோடய ஸ்கூலிங்ஸ்லாம் நான் வந்து கேந்திரிய வித்யாலயாவில் இருப்பேன், காலேஜ் வந்து ராமகிருஷ்ணாவில் இருப்பேன். ஐம் பி கிராஜுவேட் அண்ட் பாஸ்ட் 7 இயர்ஸாக அந்த ஃபீல்டில் இருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் இந்த தொழிலில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எங்கே சார் எடுத்துக்கிட்டீங்க? ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் திருச்சி மாவட்டத்தில் ஒரு பொறியாளர்கிட்ட நடந்துக்கிட்டு, அவங்க வந்து ஒரு சைட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கொடுப்பாங்க, அதில் என் கண்ட்ரோலில் வந்து ஒரு 4-5 சைட் ஓடிட்டு இருந்தது. அந்த டைமில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக கெயின் ஆனிச்சு. அண்ட் மோரோவர் நம்ம படித்ததுக்கும் நம்ம ஃபீல்டுக்கு வந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் படித்தது வேறு, தியரிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. நம்ம இந்த ஃபீல்டு வந்ததுக்கு பிறகு தான் நிறைய விஷயங்கள் வந்து இன்புட் கேதரிங், அதாவது தொழிலில் எப்படி வந்து இன்வால்மெண்ட்டோட செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் கற்றுக்கிட்டோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் யாராலையும் அந்த ஃபீல்டில் வந்து நிலைச்சிருக்க முடியாது, ரொம்ப சிரமமாக இருக்கும். உள்ளே வந்து பிகினர்ஸாக வந்துட்டாங்கன்னா ரொம்ப சிரமம். ஓகே சார், இப்போ கட்டுமான துறை அப்படின்னா 2 வகை இருக்குது சார். ஒன்று உங்களை பற்றி படித்த பொறியாளர்கள் இருக்குது இல்லை என்றாவது, இன்னொன்று நான் டெக்னிக்கல் பண்ணுறது. இப்போ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, ஒரு இன்ஜினியர்கிட்ட கேங்கு வர்றதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? இப்போது அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்தது அப்படின்னாக்கா, பொதுவாக வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் இல்லாமல் ஒரு பில்டிங்கை பண்ணுறதுங்கிறது தவறான ஒரு விஷயம். டெக்னிக்கலோட டெக்னாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் செய்யணும். அது நம்ம சாதாரணமாக எல்லாமே ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, கான்கிரீட் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க, கரெக்டாக ஆஸ்பெக்ட் ரேஷியோஸில் செஞ்சாங்கன்னா ஓகே தான். அதை தவிர்த்து மற்ற விஷயங்களை வந்து ஆழ்ந்து கவனிக்கும் போது அது ஒரு சிக்கலாக தான் முடியுது. இன்ஃபேக்ட் நாங்களும் வந்து எக்ஸ்பீரியன்ஸான லேபர்ஸ் வச்சு தான் செய்கிறோம். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸான லேபருக்கே சில நேரத்தில் தவறுகள் வருது. அந்த தவறுகள் வந்து தவிர்க்கணும்னாக்கா அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு சூப்பர்வைசர் நம்ம நியமித்து அதுக்கு நம்ம கரெக்டாக செய்யணும், ஃபாலோ பண்ணணும். அண்ட் இப்போ பில்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றது தெரியாது நமக்கு. பட் எங்களோட சைட்டில் வந்துட்டு இங்கே கரெக்டாக நாங்கள் ப்ரொசீஜரோட வைஸ் என்னென்ன செய்யணுமோ கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கோம். கிளைண்ட்டுக்கு என்ன கிடைக்கிறது வரதுனால எக்கனாமிக்கலாக சர்வீஸ் கிடைக்குதா? சரி, எக்கனாமிக்கல்னும் போது நமக்கு வந்து கிளைண்ட்டுன்னு வந்துட்டாங்கன்னா வி ஹாவ் டு கோ ஃபார் தெம். அப்படி தான் என்னோட விஷயம். அவங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்குது, எப்படி பண்ணணும் அந்த பில்டிங் வந்து நம்ம பசே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 4 மாடி கட்டுறாங்கன்னு ஒரு ஃபியூச்சரில் ஒரு பிளான் இருக்குது அப்படின்னா அவங்க வரப்போ ஒரு வந்துடுவாங்க, ஒரு நம்ம வந்து பொதி கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. பட் அதுக்கு தகுந்தாப்பில் ஸ்ட்ரக்சரலாக ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம கீழே என்க்ளோசிங் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கணும், பார்ட்டிஷன்ஸாக இருக்கட்டும், எது எது கரெக்டாக ப்ரொவைட் பண்ணணும், பீம்ஸ் வந்து எவ்வளோ குவான்டிட்டியில் கொடுக்கணும், கட்டைல்மெண்ட் ராட்ஸ் எவ்வளோ கொடுக்கணும், ஆர்சிசி மெத்தட்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா விஷயம், இன்க்ளூடிங் சாயில் டெஸ்டிங், அது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். அது பண்ணி தான் ஆகும். இப்போ 4 மாடி வந்து கட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் ஃபவுண்டேஷன் இருக்கும் கரெக்டுங்களா. ஸோ அதே மாதிரி அதுக்கு தகுந்தாப்பில் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டும் கொடுக்கணும். இதை வந்து மற்றவங்க எல்லாருமே செஞ்சிட முடியாது, இன்னும் டெக்னிக்கல் பர்சன்ஸ் கேன் ஹேண்டில் இட். அதை ரெக்குயர்மெண்ட்டை சொல்லி தான் நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட நம்ம பேசுவோம். எக்கனாமிக்கல் வைஸ் நம்ம செய்யணும்னா வீல் ப்ரொசீட், பட் அதுக்கு தகுந்தாப்பில் குவாலிட்டி இன்க்ளூட் ஆக இருக்கும், அதே தகுந்தாப்பில் ஆர்சிசி ஒர்க்ஸும் இருக்கும். ஓகே சார், இப்போ நீங்கள் வந்து சதுரடிக்கு தொகை பண்ணுறாங்க இல்லையா, இது வந்து சரியான மெத்தடா இல்லை ஐட்டம் மாதிரி பண்ணுறது சரியான மெத்தடா? இப்போ சதுரடிக்கு பண்ணுறதுங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பேஸில் தான் பண்ணுறாங்க. அது வந்து இப்போ ஒரு பேசிக்காக வந்து ஒரு கட்டடம் வந்து 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் செய்கிறாங்கனாக்கா அந்த 1800க்கு என்னென்ன குவாலிட்டி நம்ம இன்க்ளூட் பண்ண முடியுமோ அதை தான் பண்ண முடியும். பேசிக்காக தான் உண்மை. இப்போ நீங்கள் 2001 பில்டிங்கை வந்து 3000 கூட நீங்கள் பண்ண முடியும், அதுக்கு தகுந்தாப்பில் ஸ்ட்ரக்சர் வைஸ் நீங்கள் வந்து இன்புட் பண்ணணும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ராட் வைஸ் எடுத்தீங்க அப்படின்னாக்கா ப்ரைமரி செகண்டரி அப்படின்னு ரெண்டு பிராண்ட் ரெண்டு விதமாக பிரிச்சுருக்காங்க.
ப்ரைமரிங்கும் போது உங்களுக்கு அதுக்கு தகுந்தாப்பில் ஸ்டீல் இருக்கும். இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன எடுக்கலாம்னா டாட்டாவே எடுத்துக்கலாம். டாட்டா ஸ்டீல்ஸ் போடுறாங்க, பேசிக்காக அதே மாதிரி புல்கிட் ஸ்டீல்ஸும் போடுறாங்க. புல்கிட் என்ன ரேட்டு கிடைக்குது, டாட்டா என்ன கிடைக்குதுன்னு மார்க்கெட் எல்லாருக்குமே தெரியும். ஏன் இந்த வித்தியாசன்ற அடிப்படையில் பார்க்க மாட்டேங்கிறாங்க? அதை பார்த்தாங்களா அவங்களுக்கே புரியும் நம்ம எதுக்கு டாட்டாக்கு போகிறோம், எதுக்கு வந்து செயில் எடுக்கிறோம். செயலும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராடக்ட், அதனால் அது பிரச்சனை கிடையாது, அதில் போட்டு நம்ம செய்யலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸும் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் கிளைண்ட்டுக்கு புரிய வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் தான் செய்யலாம். என்ன ரேட் சார் பண்ணுறீங்க இப்போ? எனக்கு ப்ரெசென்ட்டாக 2200 ரூபாய்க்கு வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து மினிமம் காஸ்ட்டாக 2000 பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம செலக்ட் பண்ணதே ஒரு சர்வேல தான் எடுக்கிறோம். புதியா விழிப்புணர்வு ஆகணும்னு சொல்லிட்டு ஆண்டுதோறும் வந்து தமிழ்நாட்டுலாம் டிஸ்ட்ரிக் வரையும் நடத்துறாங்க. அதுலேருந்து தான் அவங்கள ரெஃபர் பண்ணி உங்களோட பில்லிங் ஒர்க்லேருந்து நம்ம கலெக்ட் பண்ணுவோம். சரி. இப்போ இன்றைக்கி வந்து இந்த சதுரடிக்கை தொகை என்ன பண்ணுறாங்களே, இப்போ தனியாக திருச்சி டிஸ்ட்ரிக்ட் என்னென்ன ஒரு பகுதியில் நம்ம கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து 2200 ரூபா கோட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களை மாதிரியே படித்த பொறியாளர்கள் இந்த பகுதியில் வந்து 1800 ரூபா 1900 ரூபா பண்ணது தயாராகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லியிருக்குது. ஒரு இன்ஜினியர்ஸ்குள்ளே இவ்வளவு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குமா சதுரடிக்கு? 300 ரூபாங்கிறது பெரிய முன்னில் இப்போ ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு செய்கிறோம்னு வச்சுக்கலாம், சின்ன ரெசிடென்ஷியலாகவே எடுத்துக்கலாம். இப்போது நம்ம செய்யும்போது ஒரு 2200 சொல்கிறோம், 2200 1800 400 டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ 400ங்கிறது உங்களுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட்னு வைக்கிறீங்கன்னா 400000 ரூபாய் டிஃப்ரென்ஸ். இந்த 400000 ரூபாய்க்கு காம்பன்சேட் பண்ணுற மாதிரி எலிமெண்ட்ஸ் நம்ம கொண்டு வரோம், மெட்டீரியல்ஸ் இந்த குவாலிட்டி அதுதான் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். இன்றைக்கி வந்து 1800 ரூபாய் ஒரு பேசிக்கான ஒரு ப்ரைஸ் இருக்குல்லையா, அடிப்படையான ஒரு விஷயம், பேசிக்கான ஒரு ப்ரைஸை வச்சு தான் அந்த மார்ஜினை நம்ம டாமினேட் பண்ணி மேலே எடுத்துகிட்டு வர முடியும். அது இல்லாமல் எதா யாருமே வந்து பிஸ்னஸ் ப்ராஃபிட் இல்லாமல் செய்ய மாட்டாங்க, கரெக்டுங்களா? 1800 ரூபாய்க்கு செஞ்சால் அவங்களுக்கு சொந்த காசே போட்டு தான் செய்கிற மாதிரி முடிக்கிற மாதிரி இருக்கும். வரும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மெட்டீரியல்ஸ் காஸ்ட் தான் தெரியும் இல்லையா. ஒரு கிளைண்ட்டு வந்து நம்ம பேசி முடிக்கிறோம், அந்த பில்டிங் வந்து ஒரு 10 மந்த்ஸ் ஆகுது வேலை, அந்த 10 மந்த்ஸ் டியூரேஷன்லேயே ஏகப்பட்ட டீவியேஷன்ஸ் இருக்கும். அடிஷ்னலாக ப்ரைஸ் மெட்டீரியல்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகலாம், லேபரோட ரெக்குயர்மெண்ட் குறைஞ்சி போய் அவங்களோட சேலரி வைஸ் டிமாண்ட் இருக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம். பட் அனைத்துமே வந்து இந்த 10 மாதத்துக்குள்ளே நாங்கள் முடித்தோம், அந்த ரேட் கமிட்டட் ரேட்டுக்குள்ளே முடித்தோம் அப்படிங்கும்போது தட் வில் பி பிக் ப்ராசஸ். இப்போ கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க, கம்ப்ளீட் பண்ண முடியாத நிறைய பில்டிங் இருக்குது. அந்த மாதிரி தான் வருது, நிறைய கிளைண்ட்ஸ் சொல்கிறாங்களே எங்களால் இந்த ரேட்டில் முடிக்க முடியாமல் அந்த இன்ஜினியர்ட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் கிளைண்ட் வந்து சொல்கிறாங்களே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 4-5 மெட்டீரியலுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி ஸ்டீலை பற்றி நான் சொல்லிட்டேன், சிமெண்ட்டை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து பிபிசியாக இருக்கட்டும் இல்லை ஓபிசியாக இருக்கட்டும், வாட் எவர் மேபி, 450 அந்த ரேஞ்சுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதர் தன் தட்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா சொல்லிட்டேன், ஸ்டீல் சொல்லிட்டேன். ஸ்டீலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கும் அதுக்கும் வந்து செகண்டரி பிராண்டுக்கும் ப்ரைமரி பிராண்டுக்கும் 20 ருபீஸ் டிஃப்ரெண்ட் ஒரு கேஜிக்கு. நம்ம ஒரு பில்டிங் முடிக்கணும்னா 6 டன்னுக்கு மேலே, ஒரு 10 சதுரம் பண்ணுறோம்னா 5 டன்னாக தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகும். இப்போ அந்த 5 டன்னுக்கு நீ கலந்து பேசி பார்த்தீங்கன்னா அதுக்கே 1 லட்சம் ரூபா டிஃப்ரென்ஸ் வந்துடும். இப்போ அந்த 4 லட்சம் ரூபா சொன்னதில்லை, 1 லட்சம் ரூபா இங்கேயே அவுட் ஆகிடுச்சு, பேலன்ஸ் 3 லேக்ஸ். அந்த 3 லேக்ஸில் குவாலிட்டியான சிமெண்ட்டே எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம். இதை தாண்டி ஒரு பில்டிங்க்கு 200 மூட்டை தான் செலவாகணும்னு டிசைட் பண்ணவே முடியாது, கிடையாது. இப்போது சிமெண்ட் ரேஷியோஸ் ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்களே, மணல் கூட எவ்வளோ சிமெண்ட் நம்ம சேர்க்கணும் அப்படின்ட்டு அந்த ரேஷியோஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். இப்போ வாலிமெட்ரிக் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து வெய் அனாட்ரிஸ் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. ஒவ்வொரு சட்டி சிமெண்ட்டுக்கு 5 சட்டி தான் வந்து மண் போடணும், இல்லை 4 சட்டி தான் மண் போடணும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்குது. அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி இது வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாதுன்னா பில்டர்ஸோ இல்லை வந்து இன்ஜினியர்ஸோ கூட இருக்கலாம், அவங்களுக்கு கீழே இருக்கவங்க அந்த கரெக்டாக அந்த ஆட்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிருக்கணும். அவங்க நாலேஜ் இல்லாமல் கூட இவங்க போக்கில் அந்த வேலையை செஞ்சுருக்கலாம். இந்த மாதிரி தவறுதல் நிறையா இடத்துல நடக்கும். ஓகே சார், இப்போ நீங்கள் வந்து பிஏ படித்த இன்ஜினியர்ஸ் அதே மாதிரி டிப்ளமோ படித்த இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, இவங்க வந்து அவங்களுடைய அந்த கட்டுமான பணிகளில் ஆர்கிடெக்ட் ஸ்ட்ரக்சரல்ஸ் இன்ஜினியருக்கு எந்த அளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், நீங்கள் எந்த அளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க? ஆர்கிடெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ அடிப்படை விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து வராங்கனாலே கண்டிப்பாக வாஸ்துன்ற ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து வருவாங்க. அந்த வாஸ்துக்கு தகுந்தாப்புல நாங்கள் ஒரு பிளான் கிரியேட் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி. அதை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக நம்ம வந்து ஆர்கிடெக்ட் யூஸ் பண்ணுறோம். ஆர்கிடெக்ட் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள இருக்க இன்டீரியர்ஸ் ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க, எலிவேஷன் வந்து டெவலப் பண்ணி கொடுப்பாங்க. எலிவேஷனை ரொம்ப காஸ்ட்லியாக ஒர்க் பண்ண முடியும், இல்லை ஒரு மீடியம் லெவல்லையும் ஒர்க் பண்ண முடியும், இல்லை நமக்கு பட்ஜெட் இல்லை சார் நம்ம கம்மியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதனாலையும் ஒர்க் பண்ண முடியும்.
ஸோ ஆர்கிடெக்டுக்கும் இன்ஜினியர்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. தே ஆர் இன்ஸ்ட்ருமெண்டல். அவங்க வந்து ஒரு ஒரு வித ஒரு விஷயத்தை நம்ம அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து அழகுபடுத்தி கொடுப்பாங்க. தேர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அதை வந்து ஐசோமெட்ரிக் பண்ணி அழகுபடுத்தி கொடுப்பாங்க. டெக்னிக்கலாக அந்த ஆர்சிசி எங்கே வரணும், அந்த பீமில் அவ்வளோ லோடு ரெஸ்ட் ஆகுமா, கட்டைல்மெண்ட் ராட்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்கோமா, அந்த பீமில் இவ்வளோ லோடு வருமா, கீழே வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுமா, காலம் எங்கே ப்ளேஸ் பண்ணால் இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற அனாலிசிஸ் நாங்கள் பண்ணுவோம். ஓகே சார், இப்போ இந்த 7 இயர்ஸ் எவ்வளோ பில்லிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க? 10 to 12. ஓகே சார், இதில் வந்து இன்னொரு பிரச்சனை தகவல் என்னன்னா சார், ஒரு 100 பில்லிங் நம்ம எடுத்து சர்வ் பண்ணதில் ஒரு 44% என்னன்னா இன்ஜினியருக்கும் கிளைண்ட்டுக்கும் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது. பெரும்பாலும் வீட்டு ஃபங்க்ஷன் கூட சில இன்ஜினியர்ஸ் நாங்கள் கூப்பிடாமல் நடத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் மக்கள் சொல்கிறாங்க. ஒரு கிளைண்ட்டுக்கும் இன்ஜினியருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது எப்படி இருக்கணும், நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க? சரி, இப்போது நம்ம வந்து இது வந்து நீங்கள் கேட்குறது வந்து கரெக்டான ஒரு விஷயம் தான். நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி சங்கடங்கள் உருவாகும். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கொலீக்ஸ் நிறைய பேருக்கு நடந்திருக்கு, ஈவன் எனக்கும் ஒரு 2-3 பில்டிங் அந்த மாதிரி நடந்திருக்கு. அது எதனால் க்ரியேட் ஆகுது அப்படின்னாக்கா, பேசிக்காக அவங்க ஒரு ஐடியாலஜி இருந்துப்போம். நீங்களே ஒரு பில்டிங் எடுக்க வரீங்க அப்படின்னாக்கா ஒரு 25 லேக்ஸ் நீங்கள் ஒரு பட்ஜெட் ஃப்ரேம் பண்ணிட்டு வருவீங்க, இல்லை ஒரு 30 லேக்ஸ் ஒரு பட்ஜெட் ஃப்ரேம் பண்ணிட்டு வருவீங்க. அதுக்குள்ளே முடியலன்னா யாராக இருந்தாலும் வந்து கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அந்த இடத்துல நானே இருந்தாலும் அந்த இடத்துல வந்து என் பட்ஜெட் க்ராஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்வி. ஆனால் இப்போ நம்ம பில்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல, இப்போ கிளைண்ட்டோட ரெகுலர் விசிட் இருக்கும், நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம், ரெகுலர் விசிட் இருக்கும். அந்த விசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் ஆட் பண்ணுவாங்க. எனக்கு இது வேண்டாம்னு சொல்லி கழிப்பாங்க, சில டைம்ஸ் இது எனக்கு வேணும்னு சொல்லுவாங்க, இல்லை எனக்கு இது அடிஷ்னலாக வந்து பிளைவுட் ஒர்க் எனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிளைவுட் ஒர்க்ஸில் நம்ம வந்து ஆர்கிடெக்ட் தனியாக யூஸ் பண்ணி நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும். இப்போ அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம வந்து அவங்க எடுத்துக்கணும். தே ஹேவ் டு டாலரேட். அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம அக்ரிமெண்ட்டே நம்ம வந்து சைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த அக்ரிமெண்ட்லேயே மென்ஷன் ஆகிருக்கும் அடிஷ்னல் ஒர்க்ஸு, டெமாலிஷன்ஸு, இல்லை ஃபர்தராக நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணுறீங்க, சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் சார்ஜஸ் வந்து இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு தான் கையெழுத்து போடுறாங்க. கடைசியில் அதை வந்துட்டு நம்ம செட் ஆகலை, இது நீங்கள் வந்து இன்னும் கம்மியாக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஆஸ் பர் த ரூல்ஸ் இப்போ வந்து இன்ஜினியர்னால் இன்ஜினியர் மாதிரி இருக்கணும். அதான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ ஒரு விஷயத்தை வந்து ஒரு லைஃப் இருக்குல்ல, இப்போ இந்த ஒரு பெஞ்சு செய்கிறோம் அப்படின்னா இந்த பெஞ்சுக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம், கரெக்டுங்களா? ஒரு 10 இயர்ஸ் வரும் சார், இல்லை ஒரு 15 இயர்ஸ் வரும் சார், இல்லை எனக்கு லைஃப் லாங் வரணும் அப்படின்னா டீக்கில் தான் நீங்கள் பண்ணணும் சார். டீக் காஸ்ட்டிங்கே போகுது, அடுத்த ஸ்டெப்புக்கு போகுது. இப்போ இது வந்து ஒரு 25,000 செய்ய முடியும்னா டீக் செய்யும் போது 1 லட்சரூபா ஆகும், கரெக்டுங்களா? பாலிஷ் இன்க்ளூடிங் பாலிஷ் எவ்ரி திங். அண்டு அதுலேயே டீக்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி அப்படின்னு வருது இல்லையா. இப்போ செகண்ட் குவாலிட்டியில் எடுக்கும்போது இந்த ப்ரைஸ் வில் பி ஆவரேஜ். ஃபஸ்ட் குவாலிட்டிக்கு போகும்போது இல்லை அதை விட இன்னும் பர்மா டீக்கு படாக்கு அந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு இன்னும் ரேட் வைஸ் கூட தான் போகும். அதை வந்து அனலைஸ் பண்ணிக்கணும் அவங்க. ஸோ பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி மக்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, அவங்க ஒரு ஐடியாலஜியோடு போய் வரணும் எல்லாத்துக்கும். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த பிளான் மொதல் வந்து பிளான் ஒர்க் பண்ணணும், பிளான் ஒர்க் பண்ணிட்டு இன்டீரியர் ஒர்க் பண்ணணும், இன்டீரியர் கேட்டாங்க இன்டீரியர் ஒர்க் பண்ணணும். அப்புறம் மைக்கா டிசைன்ஸ்லாம் அது அடுத்து தான், அதெல்லாம் சேம் காஸ்ட் தான் வரும், ஈக்குவல் டு மோரார் ஈக்குவல் சேமாக தான் வரும். என்னென்ன தேவையோ அதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா ஆஸ் பர் த பிளான் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். அந்த சேம் வே டைமையும் நம்ம மிச்சம் பண்ணிடலாம். அதனால மட்டும் கிடையாது, இது ஒரு பாயிண்ட், இது வந்து மேஜர் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், அதையும் மென்ஷன் பண்ணிடுவோம். இப்போ ஒரு லெவல் தாண்டி நமக்கு வந்து இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பில்டிங்லாம் மணலில் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்புறம் மணலோட காஸ்ட் வந்து ரொம்ப பீக்கில் போயிட்டு இருந்தது. அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா எங்களால் அந்த ஈடு கட்டி செய்ய முடியல. இப்போ மணலோட காஸ்ட்டில் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, மணலில் தான் செய்யணும்னு சொல்கிறாங்க, எம்சாண்ட் வேணான்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது வி ஹேவ் டு கோ ஃபர்தர், நம்ம ப்ரொசீடும் பண்ணணும், அதே நேரத்தில் எனக்கு லேபரும் பாதிக்கக்கூடாது. த டூ வே ஹேவ் டு மேனேஜ் அண்ட் கிளைண்ட் ஷுட் அட்ஜஸ்ட் இட். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அட்ஜஸ்டும் பண்ணணும். அதுதான் நான் சொல்லுவேன், அதில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகும். ஓகே சார், இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்துக்கு எல்லாத்தரவு மட்டும் முக்கியத்துவம் பண்ணுறாங்க. இந்த வாஸ்து கட்டுமானத்திற்கு அவசியமானதா? நீங்கள் ஒரு இன்ஜினியராக அது வந்து உங்களோட கிரியேட்டிவை பாதிக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? டெஃபினெட்லி நாட். கிரியேட்டிவ் வந்து பாதிக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில், இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னா அவங்க வாஸ்து எதிர்பார்த்து தான் வருவாங்க கண்டிப்பாக, அது எதிர்பார்க்காம யாராலையும் வர முடியாது. சி, இப்போ ஒரு பில்டிங் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம், நான் வந்து அவங்கக்கிட்ட காமிக்க போகிறேன், காமிச்சுட்டு ரிக்குவயர்மெண்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம கேட்போம். எல்லாமே வந்து நீங்கள் கேட்ட சைஸில் எல்லாமே இருக்குங்களா சார்? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாகவே காமிப்போம், ஒரு பழைய வீடு பண்ணியிருந்திருப்போம், இல்லை முடிக்கிற ஸ்டேஜில் ஏதாவது ஒரு வீடு இருக்கும், அவங்க கூப்பிட்டு போய் விசிட் பண்ணி காமிப்போம், இந்த சைஸ் இவ்வளோ வரும் சார், இந்த சைஸ் இவ்வளோ வரும் சார். ஏன்னா பேசிக்காகவே யாருக்கும் ஐடியாலஜி இருக்காது, பில்டிங் கட்டினதுக்கு பிறகு தான் என்ன ரூம் ரொம்ப சின்னதாக போயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறவங்க உண்டு, ஆட்கள் அந்த மாதிரி ஆட்களும் உண்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது,
பத்தடிங்கும் போது பத்தடி ஸோ பெருசாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் பத்தடியே சில பேருக்கு இப்போல்லாம் சின்னதாகிடுச்சு. அந்த மாதிரிலாம் யோசிக்கிற ஆட்கள் இருக்காங்க. அவங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காமிச்சு அதுக்கப்புறம் புரிய வச்சு இதெல்லாம் செட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பிளான் ஒர்க் அவுட் பண்ணிக்குவோம். இந்த பிளான் ஒர்க் அவுட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 10 பிளான்ஸ் வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிடும். ஃபைனலாக அவங்க டிசைட் பண்ணுறது 10th பிளானாக இருக்கும். அதுக்கு பிறகு வாஸ்து உங்களுக்கு வேறு எதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா வாஸ்துன்ற பொறுத்த வரைக்கும் ஒரு 80% 85% தான் ஒர்க் ஆகும். ஆமாம், ஃபுல்லாக பண்ண முடியாது. நீங்கள் எப்படி பண்ணாலும் சரி அந்த நம்பர் அந்த ஒவ்வொரு நம்பர் இருக்கும் இல்லையா, டிஜிட்ஸ் இருக்கும் இல்லையா, 11 இருக்கணும், 16 இருக்கணும், அடுத்து 18 இருக்கணும், 17 இருக்கணும், 20 இந்த மாதிரி நம்பரில் தான் அதை வைக்கணும் அப்படின்னாக்கா அக்யூரேட்டாக பண்ண முடியாது. டெஃபினெட்லி நாட் பாசிபிள். உங்கள் டேரெக்டாக இப்போ கிளைண்ட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த கிளைண்ட் வந்து டேரெக்டாக ஒரு மேசன் பர்சனை கூப்பிட்டு டேரெக்டாக அதை செய்யும்போது அது நமக்கு ரொம்ப ஒரு பாதிப்பை கொடுக்குது. அண்ட் மோரோவர் ஒர்க்கர்ஸ் எல்லாம் கூட இதில் எஃபெக்ட் ஆகிறாங்க. அது இன்டேரக்டாக தெரியுது, அது வந்து டேரெக்டாக தெரியாது, இன்டேரக்டாக தான் தெரியும். இப்போ நமக்கு ஒரு 5 பில்டிங்ஸ் ஓடிட்டுருக்கு, ஒரு 5-10 பில்டிங் ஓடிட்டுருக்கு அப்படின்னா வி வில் ரேண்டமைஸ் எங்கெங்கே எந்த ஆட்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வில் அசம்பிள் அண்ட் ஷெட்யூல் பிரகாரம் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ அதே வந்து ஒரு கட்டடத்தில் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க அந்த பில்டிங்கை அவங்க செய்கிறாங்க அப்படின்னாக்கா ஆட்கள் மாறி போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட வேலைக்கு வரவங்க நின்றுவாங்க, கொத்தனார்கிட்ட இல்லை மேஸ்திரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போகிறவங்க கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க ரெகுலர் ஒர்க்கர்ஸ், இதுக்காகவே அவங்க வந்து ஷெட்யூல் பண்ணியிருப்பாங்க, பில்டிங் நிறையா வேலை எடுத்து செய்வாங்க. தே வில் ஜஸ்ட் மேக் த எஸ்டிமேஷன் டீட்டெயில்ஸ் அண்ட் ஆர்சிசி ஒர்க் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க டேரெக்டாக போட்டுருவாங்க. ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு கொத்தனாட்டை போயிட்டு M20 கிரேட்னு கேட்டு போகிறாங்க, யாருக்கும் தெரியாது. இன்ஃபேக்ட் இன்றைக்கும் கூட நான் ரீசெண்டாக ரெண்டு பேர்ட்டை கேட்கும்போது 2:5:7 சொல்கிறாங்க. அந்த 2:5:7 ஒன்றுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா 1:2.5:3 இது என்ன கிரேடிங்கன்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது. நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம் 1:1.5:3 சொல்லி ஃபாலோ பண்ணியிருப்போம் M20. அதில் வந்து பல்கிங் ஆஃப் சேண்ட் நடக்கும், சிமெண்ட் வந்து என்ன குவாலிட்டியில் இன்க்ளூட் பண்ணுறோம், ஜல்லி வந்து அக்ரிகேட் சைஸ் கரெக்டாக இருக்கா, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வோம். முக்கா ஜல்லியா வந்துருச்சுங்க 25 mm, அது பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு முக்கா ஜல்லிங்க அப்படின்னு. அதை டேப் வச்சு அளந்து பார்க்குறாங்களா, கிடையாது. ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃபிக்ஷன் ஒன்று இருக்குது, அது வந்து எம்சாண்டுக்கு உள்ளது, எம்சாண்டுக்கு மணலுக்கு எல்லாமே உள்ளது. ஒரு மண்ணை குமிச்சோம்னா கோபுரம் மாதிரி கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கறது, அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. வாலிமெட்ரிக் அனாலிசிஸ் தான், எடுத்தோமா சட்டியில் போட்டோமா கொட்டணுமா கான்கிரீட் மிக்ஸ் பண்ணுமா போட்டோமா முடிஞ்சிருச்சு. இப்படி எல்லாமே இப்படி தான் போயிட்டுருக்கு, மேக்ஸிமம் இப்படி தான் போயிட்டுருக்கு. நாங்கள் இப்போ அனலைஸ் பண்ண வரைக்கும் இப்போ மேஜராக நிறையா திருச்சின்னு கிடையாது, மேஜர் சிட்டிஸ்லேயே அப்படி தான் போயிட்டுருக்கு. இதில் வந்து M20 கிரேடு தான் அதை போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூ டெஸ்ட்லாம் பண்ணியிருக்கலாம், எல்லா பில்டிங் பண்ணி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. NIT-லேயே அந்த ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க, இல்லை அதுக்குன்னு தனியாக இன்ஸ்டியூட்ஸ்லாம் இருக்குது, அங்கே கொண்டு போய் கொடுத்தோம்னா அந்த க்யூ டெஸ்ட் போட்ட க்யூபை 7 days வந்து கம்ப்ரஷன் டெஸ்ட் அனுப்பி பார்க்கலாம், எல்லாமே செக் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் பண்ணுறது கிடையாது. பேசிக் நாலேஜ் யாருக்குமே, செலவை எப்படி குறைச்சி ஒரு பில்டிங்கை முடிக்கலான்றது மட்டும்தான் ஐடியாவே இருக்க தவிர்த்து அதில் என்ன ஒரு பின்விளைவுகள் வந்து இப்போ எப்படி வரும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஓகே சார், இப்போ இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறப்போ ஒரு கோல் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்க இல்லையா? என்னோட கோலுக்கு நான் ஓடிக்கிட்டே தான் இருக்கும், இன்னும் அது முடியாது, என்னோட 60 years அது முடியாது கண்டிப்பாக, அது இன்னும் போய்கிட்டே தான் இருக்கும். உங்களோட ப்ராஜெக்ட் என்ன நடக்குது? அண்ணாநகர் திருவெறும்பூர் ஏர்போர்ட்டில் 8 ஸ்டாக் நான் இப்போ இங்கே இப்போ கையில் வந்து ஒரு 4 ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஓகே சார், ஒரு இன்ஜினியர்ஸ் உங்கள்கிட்ட ஒரு பில்டிங் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட கொடுக்குறதுனால ஒரு கிளைண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட், கோல்டனோட என்ன சொல்லுவீங்க, என்ன உங்கள்கிட்ட கொடுக்குறதுனால ஒரு கிளைண்ட்டுக்கு? ஆல் கைண்டில் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சொல்லிட முடியாது. ஐ கேன் சே மை செல்ஃப் தட் குவாலிட்டி, நோ காம்ப்ரமைஸ். ஓகே சார், உங்களுக்கு இந்த ஃபீல்டில் வழிகாட்டி யார், குருன்னு யாரும் சொல்லலாம்?
என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மாவை சொல்லலாம், எங்கள் பெரியப்பாவை சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான், அடிப்படை விஷயத்தில் தான் நான் வந்து சிவில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலாக சிவிலுங்கிறது ஒரு 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 கட்டுமான துறைன்றதை தாண்டி எல்லாமே மெஷர்மெண்ட்ஸ், எல்லாமே அக்யூரசி. ஒரு பிரிக் வருதுன்னா கூட அது அக்யூரேட்டாக வைக்கிறதுக்கும் பிளேஸ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து விஷுவலைசேஷன், அது ரொம்ப பிடிக்கும். ஒரு விஷயத்தை வந்து விஷுவலைஸ் பண்ணி நம்ம மைண்டுக்குள்ளே எடுத்துருக்கிறது அது ஒரு விதமான கலை தானே. நம்ம வந்து இன்புட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதனால் எனக்கு சின்ன வயசில் இந்த மாடல்ஸ்லாம் கூட செஞ்சிட்ருக்கோம். கே சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5th to 6th இருந்தே வந்து இந்த சின்ன மாடல்ஸ்லாம் செய்வாங்க இல்லையா, வீல் குவாலிட்டஸ் ப்ரோட்டோகால், ப்ரோட்டோடைப்னு சொல்லுவாங்க ப்ரோட்டோகாலில், ப்ரோட்டோடைப். அந்த ப்ரோட்டோடைப் மாடல்ஸ்லாம் வந்து சின்ன சின்ன, ஃபார் எக்ஸாம்பிள் அமிர்தர்னு ஒரு கோல்டன் டெம்பிள் ஒன்று இருக்குது, அது சின்ன வயசில் நானே செஞ்சேன். ஒரு கோல்டன் உருவமாக ஒரு 2.5 feet அண்ட் 2 feet வித்துக்கு அக்யூரேட்டாக அதில் என்ன இருக்குமோ அதை சொன்னேன். அதில் ஒரு ஸ்டாஃப், என்னோடய வைஸ் பிரின்சிபல், அவர் வந்து இந்த மாதிரி இந்த பில் இந்த நீ பாத் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணார். அப்போலேருந்து ஒரு சின்ன ஒரு ஆர்வம். பிளானிங் இந்த சென்ஸ் எதை கேட்குறீங்க? இதோட ரை பில் பிஸ்னஸில் கேட்குறீங்களா? சிவில்லேருந்து பெருசாக போகணும், யாருமே கட்ட முடியாத அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் கட்டணும் அப்படின்ற ஒரு ஆசை. கட்டுமானத்துறையில் இதே தலைமுறை பங்கு அப்படின்னா என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? டெடிக்கேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு பில்டிங் எடுத்தோம் அப்படின்னாக்கா அது முடிக்கிற கடமை வந்து இன்ஜினியர்ஸ்கிட்ட தான் இருக்குது. அதை வந்து கரெக்டாக ஒரு குறிக்கோளோடு வச்சு முடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் வந்து என்னால் கொடுக்க முடியும். யங்ஸ்டர்ஸ்ட்டு அது ஒரு வலிமை இருக்குது கண்டிப்பாக. எங்கள் கம்பெனி பேர் வந்து ஆர்வி குரூப்ஸ். இதில் வந்து ரெசிடென்ஷியல் பில்டிங் பண்ணுற கம்பெனி பேர் வந்து ஸ்ரீமன் ஹோம்ஸ். ஆர்வி குரூப்ஸுக்கு கீழே இருக்க கம்பெனியாக இருக்கக்கூடிய கம்பெனி ஸ்ரீமன் ஹோம்ஸ். என் பேர் வந்து ரவி ஆனந்த். நான் ஒரு இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர். அண்ட் காண்டாக்ட் நம்பர் இஸ் 7339599248. ஓகே, தேங்க்யூ.